आप रजनीकांत का दोस्त है, पुराना दोस्त है, समझिए तो बस कंडक्टर तो उस टाइम से दोस्ती हो गया था ना वहाँ उसको। कभी भी हम जाएंगे तो टिकट नहीं लेगा मेरे से बस का, பெட்டகா ரஜினி பஸ் கண்டக்டர். அந்தப்போ நான் வந்து பெங்களூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சிவாஜி நகர்ல இருந்து கண்டோன்மெண்ட் போற பஸ்ல ரஜினி தான் இருப்பாரு. சோ என்னைய பார்த்தாருன்னா ரஜினி வந்து டிக்கெட் வாங்க மாட்டாரு. ஆஜி குரு இருங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சிவாஜி நகர் டு கண்டோன்மெண்ட் 8 பஸ்ல ரஜினி வந்து கண்டக்டரா இருந்தாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 எனக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு கொஞ்ச நாள் ஆளுக்கானா பார்த்தா பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறார் நடிகர் ஆயிட்டாரு சொல்லிட்டு. திரையில 3 மாடியில் வந்து கிரேட் பாம்பே சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு. என் கூட யார் இருக்காரு பாத்தீங்கன்னா துளசிதாஸ் இருக்காரு. துளசிதாஸ்க்கு வயசு வந்து ஒரு 75 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வந்து இதே பாம்பே சர்க்கஸ்லேயே வந்து ஜோக்கராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. என் கூட இன்னொருத்தர் யாருன்னா ஏழுமலை இருக்கார். ஏழுமலை வந்து தமிழ், இவரும் வந்து இங்கே தான் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே சர்க்கஸ் தான். ஸோ துளசிதாஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலமாக இதே சர்க்கஸ்லாம் இருக்கார். ஸோ இவரோட இந்த ஜோக்கர் அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, இவர் ஜோக்கர்னாலும் நிஜமாகவே இவங்க தான் வந்து சர்க்கஸோட ஹீரோனே சொல்லலாம். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரிலாம் ட்ராவல் ஆச்சு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கப் போகிறோம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள். ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போட ஆசை. உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட்காக நாளுக்கு நாள் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் பழைய கலைகள் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம மறக்கவே முடியாது. அப்படி அழிஞ்சிட்டு வர்ற ஒரு கலையில் ஒன்று தான் இந்த சர்க்கஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து சர்க்கஸ் டீம் வருவாங்க. அந்தந்த ஊரில் வந்து பெரிய டென்ட் அமைச்சு சர்க்கஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கலைகள் இந்தியா லெவலுமே மொத்தமே ஒரு 5 சர்க்கஸ் கம்பெனிகள் தான் இருக்காங்க. அதில் இருக்க கலைஞர்களுமே குறைஞ்சி போயிட்டாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிற துளசிதாஸும் அப்படிப்பட்ட ஒரு சர்க்கஸ் கலைஞர் தான். இவருக்கு சர்க்கஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. தன்னோட மொத்த வாழ்க்கையும் இந்த சர்க்கஸ் கூட இருந்தக்குள்ளே அமைச்சிக்கிட்ட ஒரு மனுஷன் தான் துளசிதாஸ். சொந்த ஊரான பீகார்லேருந்து தன்னோட 13 வயசில் வீட்டுக்கு தெரியாமல் சர்க்கஸ் பார்க்க போகிறாரு. சர்க்கஸ் பார்க்கும்போது சர்க்கஸ் கூட இருக்க உயரம் குறைந்த மனிதர்களை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்மளுக்கு தான் உயரம் இல்லை, ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக நம்மளும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிம்போது இவருக்கு சர்க்கஸ் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு காதல் ஏற்படுது. வீட்டுக்கு தெரியாமல் சர்க்கஸ் நோக்கி போகிறாரு. அங்கே ஒரு தொடர்ந்து 15-20 வேலை பார்க்குறாரு. வீட்டில் காணான் திட்டி தேடுறாங்க. தேடி வந்து பார்த்தா சர்க்கஸில் இருக்காரு. திரும்ப அவரை கூட்டி போயிடுறாங்க. திரும்ப வீட்டுக்கு போய் ஒரு ஒரே சர்க்கஸ் நினைப்பா இருக்குது. திரும்ப வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி சர்க்கஸ்க்கு வந்துடுறாரு. அந்த டைம் பார்த்து சர்க்கஸ்லேயும் வீட்லேயும் சரி நீ சர்க்கஸ்க்கே போயிடலாம் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. 13 வயசில் தன்னோட வாழ்க்கையை சர்க்கஸ்குள்ளே ஆரம்பித்தவர் இப்போ 62 வருஷமாக கிட்டத்தட்ட 75 வயசு வரைக்கும் சர்க்கஸ்குள்ளே ஒரு ஜோக்கராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். நான் ஹிந்திக்காரி இல்லை, கொட்டேஷன் இல்லை. எப்படி நீங்கள் சர்க்கஸ்குள்ளே வந்தீங்க? ஸ்கூல் படாய் கர் ரா தா ஜப் சர்க்கஸ் ஹமாரே காவ் மே லகே தே ஷஹர் மே. ஸ்கூல் சே ஆதே ஜாதே தோ சர்க்கஸ் தேக்தே ரஹதா தா. ஃபிர் சர்க்கஸ் மே பி சலோ ஜாதே தோ தேக்னே கே லியே. சர்க்கஸ் மே தில் லக் கயா. தேக்தே தேக்தே மன் லக் கயா. ஜோகர் லோகோ கோ தேக்தா தா ஐசி. சோட்டே சோட்டே ஆத்மி லோகோ கோ பி ஹன்ஸ்தே தே ஹசாதே தே முஜே பஹுத் அச்சா லக்தா தா. ஃபிர் மே பி சோதா சர்க்கஸ் மே ஜாயேங்கே. சோ கிட்னா சால் சே ஆகே. எத்தனை வயசு இருக்கும்போது வந்தீங்க? 13 சால். 13 வயசுல வந்துட்டாரு. எப்படி வந்தாரோ உள்ள சர்க்கஸ்க்குள்ள? சர்க்கஸ் பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு. ஊரில் சர்க்கஸ் பார்த்துட்டாரு. வீட்டில் ஒன்றும் சொல்லலையா அப்போ சர்க்கஸ் வரும்போது? சொல்லாம இருந்தாச்சு. பின் மறுபடியும் போயிருக்க அவர் கர்மி குச்சு நீ போலேகா அப் சீதா சர்க்கஸ் மே ஆகே அந்த பாத் மே உன் லோகோ ढूंढा हमको हां தேட ஆரம்பிச்சாங்க. சொல்லாம வந்து जब लास्ट हुआ ना सर्कस तो हम चले आया सर्कस में हां हां वो कपड़ा अपना 2-3 जोड़ी कपड़ा लिया हां स्कूल का पेटी था उसके अंदर का चल दिया फिर उन लोग ड्रेस स्कूल बैग बाइक में போட்டு अपने खाली में फिर उन लोग को मालूम हो गया सर्कस में चला गया होगा. सर्कस बोला ले गया चारों तरफ घूमा उन लोग. இந்த சர்க்கஸ் நம்ம மட்டுமே 250-300 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து சர்க்கஸ்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. முறையான பயிற்சி, அதுக்கு பரபரப்பான பாதுகாப்பான உபகரணங்கள் சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சர்க்கஸ் நம்பி மட்டுமே இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வேலைகள் எல்லா நாட்களுமே இருந்திருக்கு. வேலை இல்லாத நாட்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்க ரொம்பவே வந்து கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. தனக்கான ஷோஸ் எதுவும் கிடையாது. சரி, வேலைக்கு எங்கேயும் போகலாம்னா வேற வேலையும் தெரியாது. ஆனால் அந்த துளசிதாஸ் பார்த்தீங்கன்னா அவரோட 65 வருஷத்துல தன்னோட வாழ்க்கையை முழுப்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 80-90% வாழ்க்கையை வந்து இந்த சர்க்கஸ் கூடாதுல கழிச்சிட்டாரு. அவருக்கு வந்து இந்த கொரோனா காலத்தில் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் என்னால் இருக்க முடியல, எனக்கு மைண்ட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்ன அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு சர்க்கஸை தவிர எதுவுமே தெரியாது. இந்த கூடாரத்துக்குள்ளே நான் வாழ்ந்து பழகிட்டேன். எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த 1.5 பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு சொல்லியிருந்தாரு. அபிதோ லாக்டவுன் கிட்டே மேம் 1.5 சால் கர் மே ரக்க ஆயா ஃபிர் இதர் சர்க்கஸ் மே. கர் மே அச்சா நீ லக்தா ஹே. சர்க்கஸ் கோ யாத் ஆதா ஹே கலி. சர்க்கஸ் மே சலோ ஆயா இஸ்லியே. மேரா மாலிக் நே ஃபிர் புலா லியா சஞ்சய் பாபு நே. ஹம் சலே ஆயா இதர் ஃபிர். ஜப் சே இதர் ஹே மே. லாக்டவுன் லோ 1.5 வருஷம் வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டில் இருக்க மனசே இல்லை. வீட்டில் இருக்கிறதுக்கு மனசு வரல. இல்லை சொந்த கார் பந்த கார் நிறைய இருக்குது. ஆனால் பழக்கம் இல்லை அவருக்கு. उन लोग नहीं आने देते थे हमको. घर से नहीं आने देते थे सर्कस में. मत जाओ अभी.
इधर रहो घर में रहो कहीं जाना नहीं। फिर हमको दिल नहीं लगा घर में, फिर हम किसी हालत से हम बोला हम सर्कस में जाएगा, हमको उधर अच्छा लगता है। सर्कस वाले को याद आता, मालिक को याद आता, मालिक को छोटे ஸ்டாஃப் ஞாபகம் வருது, வீட்ல உட்கார மனசு இல்ல, வீட்ல சொன்ன போக வேணாம் நீ, இவர் இடையில போனதே இல்ல, வீட்டுக்கு எல்லாம் போனதே இல்ல, இடையில ரொம்ப வருஷம் அப்புறம் தான் போவாங்க. அதுதான் சொந்த பந்தவருக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா அவருக்கு தெரியல. 75 வயசான துளசிதாஸ்க்கு இன்னும் வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையான்னு கேட்டால், இல்லை எனக்கு வந்து முழுக்க முழுக்க என் வேலை தான் ஞாபகமாக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய உயரத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த சமூகத்தில் யார் என்னை மதிப்பாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, என் குடும்பத்தை காப்பாற்றுவோனான்றது எனக்கு பயங்கர பயம் இருந்துச்சு. ஆனால் நான் என்றைக்கு இந்த சர்க்கஸை நோக்கி உள்ளே வந்து ஆரம்பிச்சோனோ, சர்க்கஸில் என்னை மாதிரி நான் மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சேன், எனக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை கிடச்சிது. இந்த ஓட்டத்தில் நான் என்னோடய கல்யாணத்தை மறந்துட்டேன், ஆனால் எனக்குள்ளேயும் 2-3 காதல்கள் இருந்துச்சு, அது எல்லாமே என்னை நோக்கி வந்த ஒருதலை காதல் தான் சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படவும் செஞ்சார் துளசிதாஸ். क्यों अभी तक शादी नहीं बनाया, क्या प्रॉब्लम, क्यों शादी तो इसलिए शादी करने की इच्छा नहीं करा, मुझे पहले से ही शादी करने को ऐसा खेल में रह गया, हमने खेल में रहते रहे तो शादी को मैं भूल गया, शादी का ख्याल नहीं आया मुझे, ऐसे ही सब खेलते गया, कॉमेडी करते गया, खेलते गया, बस शादी शुदा सब भूल गया, प्यार मोहब्बत में सब भूल गया, मैं शादी नहीं किया। அவர் ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டேன், என்ன பதில் சொன்னார், என்ன சொன்னார், ஏன் கல்யாணம் பண்ணலாம், வேலையில் தான் அவர் மைண்ட் போட்டு போட்டு கல்யாணத்துக்கு வரல, கல்யாணத்தையும் ஒரு மனுஷன் மறந்துட்டு வேலை பார்த்துருக்காரு, பூலியா பூலியா शादी करने को कुछ पसंद लव तो जब उन लोग करते थे हम भी करते थे, लेकिन वो लव में प्यार प्यार यानी प्यार है आपका पास लव रिका नहीं ये सेर ले लव ये सेर ले हां इवर को पिटिक लव उन लोग प्यार करते थे लेकिन हम दूसरा तरीका ओ और वन साइड उंगले उंगले लव पण निकर आपका पास है पसंद है लेकिन हम आप लोग इंटरेस्ट नहीं है हां कोई इंटरेस्ट नहीं उतना आई डोंट लाइक मैरिज 63 வருஷமா ஓடி ஓடி உழைச்ச கால்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, ஏன் இன்னும் வேலை பார்க்கணும்னு கேட்டப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இன்னும் மேக்கப் போட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் நான், ஆனால் என்னோடய ஓனர் வந்து என்னை வேலைலாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ சும்மா வந்து நின்னாலே போதும், நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத, உன்னை இது பண்ணிக்காதுன்னு சொல்லார். ஆனால் அந்த க்ரௌடில் இருக்க கூட்டத்தில் இருக்க கைத்தட்டலும் அவங்களோட அவங்க பார்க்குற அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு நினச்சி தான் நான் என்ன ஏரியாவில் நான் சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடறேன். நான் என்னோடய சின்ன வயசில் என்னோடய இளம் வயசில் வந்து நான் உள்ளே நுழையும் போது எனக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க, பல்ட்டி அடிக்கிறது, எப்படி அடி வாங்கணும், எப்படி தவ்வணும்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போவும் நான் வந்து மேக்கப்லாம் போட்டு போய் நின்னா அப்படின்னா எனக்கு வந்து அந்த க்ரௌடை பார்த்தோன்னே நம்ம சும்மா இருக்க எனக்கு மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனால் என் முதலாளி எவ்வளோ சொல்லியிருக்காரு, நீலாம் வேலை பார்க்காத, சும்மா வந்து நின்னாலே போதும் தான் சொல்கிறார், எனக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கவே கிடையாதுன்னு சொன்னார். 65 में वो बस कंडक्टर बेंगलोर में था जब से मैं जानता हूँ उसका हमारे हाथ से बस का पैसा लिया वो टिकट का बस कंडक्टर जवानी के टाइम था वो टाइम यंग मैन था वो टाइम कॉमेडी का भी करेगा पैसा लेगा टिकट ऐसा करेगा उस टाइम उसके बाद बहुत हम हमेशा उसके बस में हम जाता था कंटोनमेंट शिवाजी नगर से बेंगलोर से कंटोनमेंट जाता था मैं बस में उसका बस नंबर था 8 नंबर मैं देखती रहेगा 8 नंबर आया उसमें मैं बैठ जाएगा हमसे पैसा नहीं लेगा टिकट का एक टाइम लिया फर्स्ट टाइम उस टाइम देखा ऐसा था फिर दूसरा टाइम गया था ओ गुरु आ गया बैठो बैठो बोलेगा फिर हमेशा बैठा कर लेके जाएगा
उसके बाद बहुत दो चार पाँच साल के बाद मैंने पेपर में पढ़ा, एक बड़ा पेपर में उसके बारे में कहानी स्टोरी, वो फिल्म लाइन में आ गया, उसके नया नया फिल्म में आया वो, उसे में छोटी रजनीकांत वो करता था, ये करता था, बस कंडक्टर बैंक नोट से उसी गणे से शिवाजी पार्क नगर से जाता कंटोनमेंट, हम बोला रे वही रजनीकांत है, सब समझ गया मैं उसी के बारे में। अभी सुपर स्टार है, अभी बहुत बड़ा आदमी है वो रजनीकांत। अभी जानता है आप लोग उसका? मिला ही नहीं जब से हमको मिलना। இவ்வளவு விஷயம் ரஜினிக்கு சொன்னா தெரியுமா கேட்டதுக்கு ஏன் தெரியாது, நான் தான் துளசிதாசன் சொல்லி இவ்வளவு கதையை நீங்க சொல்லி பாருங்க, கண்டிப்பா ரஜினிக்கு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு டைம் மீட் பண்ண முயற்சி பண்ணேன், ஆனா நானும் இங்க சென்னையில கிடையாது, ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கேன், என்னால இருந்து பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா ரஜினிக்கு என்ன சொன்னா கண்டிப்பா என்ன ஞாபகம் வரும், நானும் அந்த நாளுக்காக தான் காத்திருக்கேன்னு சொன்னாரு. அவர் ரஜினிகாந்த் கா தோஸ்த் ஹே, புராணா தோஸ்த் ஹே, சமஜிய தோ பஸ் கண்டக்டர் தோ டைம் சே தோஸ்தி ஹோ கயா தா நா வா உஸ்கோ। कभी भी हम जाएगा तो टिकट नहीं लेगा मेरे से बस का, बैठेगा बोलेगा बैठाएगा हमको लाएगा, फिर आने के टाइम कभी उसी का बस आएगा शिवाजी नगर तो मैं उसमें आएगा, नहीं तो ऑटो पकड़ के चला जाता था, नज़दीक था ना शिवाजी नगर से कंटोनमेंट नज़दीक पड़ता है, टीवी टावर ना, हाँ टीवी टावर से शिवाजी नगर से बस स्टैंड कंटोनमेंट तक उसका रूट है, हाँ रूट है। எனக்கு மேக்கப் போட்டுருக்க ஏழுமலை தான் வந்து இங்கே உள்ள தமிழ் ஆள், இவரு இங்கே வந்து ஜோக்கரை தான் வேலை பார்த்துட்ருக்காரு, ஜோக்கர் அது போக பார் கம்பி விளையாட்டுலாம் பண்ணிட்டுருக்காரு. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் பிறந்து வளர்ந்ததே வந்து சர்க்கஸில் தான், இவர் ஜெமினி சர்க்கஸ், பாம்பே சர்க்கஸ் வந்து எல்லா சர்க்கஸ்லையுமே வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, இவரோட குழந்தைங்களும் இப்போ சர்க்கஸில் வேலை பார்க்குறாங்க, நார்த் இந்தியாவில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவரோட சர்க்கஸ் விளையாட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, முன்ன மாதிரி எங்களுக்கு வந்து தொழில் கிடையாது, எப்போல்லாம் விலங்குகளை வந்து அரசாங்கம் பேன் பண்ணிச்சோ அன்றிலிருந்து சர்க்கஸ் கலைஞர்களோட வாழ்க்கையை மொத்தமாக அடியே ஆயிடுச்சு, இருந்தாலும் நாங்கள் வந்து வேறு வயிற்று பொழப்பு வேறு தொழில் தெரியாமல் இந்த பொழப்பு வந்துட்டுருக்கோம், என்ன தான் நீங்கள் வந்து டிவியில் நிறைய ஷோஸ் பார்த்தாலுமே சர்க்கஸ் மாதிரியான ரியாலிட்டி வந்து வேறு எதுலேயுமே உங்களுக்கு கிடைக்காது, அந்த திருப்தியுமே இருக்காது. ஸோ சர்க்கஸோட கலை தான் வந்து உண்மையான கலை, அந்த உண்மையான விளையாட்டு உண்மையான வீரம் சொல்லியிருந்தார். அப்பா அம்மாவும் சர்க்கஸ் தான் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிறந்ததே சர்க்கஸ் தான் அப்படியே. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கஸ்குள்ளே அப்போ டியூஷன் தந்துருக்கு படிக்கிறதுக்கு, டியூஷன் ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சர்க்கஸ் தான். அதுக்கப்புறம் பெருசாகும் போது ஒரு அஞ்சு ஆறு வயசாகும் போது தான் ட்ரைனிங் கற்றுக்குனேன் சர்க்கஸ். அதுக்கப்புறம் பார் விளையாட்டு, அந்த சைக்கிள் ஒருத்தர் லேடிஸ் என்ன தூக்கி அப்படியே பேலன்ஸா அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஃப்ராக் ஆக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அடிபடாது அந்த மாதிரி பண்ணும்போதுலாம் நிறைய வாட்டி அடிபட்டுருக்கு, ட்ரப்பிஸ் இந்த பார் விளையாட்டு தான் அடிபட்டுருக்கு, இதுங்க இந்த இடத்து இந்த ஷோல்டர் அது மிஸ்ஸிங் வரும்போது மிஸ் ஆகும்போது அடிபட்டுருக்கப்போ. எந்த வயசுலேருந்து நீங்கள் சர்க்கஸ் ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க? பார் விளையாடும் போது எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும், அப்போ தான் பார் விளையாட கற்றுக்கிட்டேன் முதல்ல. அதுக்கு அவ்வளோ ஹைட்டில் நிற்கும் போது பயம் இல்லையா? ஃபியர் எதுவும் பயம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? பயம் இருக்குது ஸ்டார்டிங்கில், பயம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணும்போது, மேலே இருக்கும் போது அப்படி ஒரு மயக்கம் ஒரு பயம். அதுக்கப்புறம் மாஸ்டர் இருக்குது, அதுக்கெல்லாம் ரோப்புக்கு இப்பெல்லாம் போட்டு சேஃப்டி தான் நம்ம ட்ரைனிங் பண்ணுவேன். மூணு பொண்ணு இங்கே சர்க்கஸ் தான், சர்க்கஸ் வரும் சர்க்கஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். ரெண்டு பொண்ணு பெரிய பொண்ணு வேறு கம்பெனி மகாராஷ்டிரா அங்கே இருக்குது, சின்ன பாப்பா என் கூட இருக்குது இங்கே சர்க்கஸில் உள்ளே இருக்குது, பையன் படிக்கிறப்போ ராணிப்பேட்டை. ஸோ இங்கே பண்ணலாம், மொபைல் ஃபோன்லேயே வந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ அது எப்படி அதை சார், இது எவ்வளோ மொபைல் ஃபோனு எவ்வளோ இது இருந்தாலும் இது ரியாலிட்டி, ரியாலிட்டி தான் இது, கண்ணு முன்னாடி ரியாலிட்டி காட்டுறேன். படம் இருந்தால் எத்தனையோ டேக் வரும், நம்ம சர்க்கஸ் ஒரே டேக் தான், எல்லாம் ஓகே தான் பண்ணணும் கண்ணு முன்னாடி. அச்சா சரே காம் கொடுத்துறே அப்படின் ஜீவன் பாலே ஐசி ஹமாரே தரப் சே பி ஆப் லோகோ கோ பஹுத் ஆசீர்வாத் ஹை, குஷி ஹை, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.